ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் சங்கராந்திரி நாளன்று விஜயின் வாரிசு படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படத்துக்கு அதிக தியேட்டர்களை ஒதுக்க முடியாது என்று தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் முட்டுக்கட்டையால் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. டப்பிங் படங்களுக்கு அதிக தியேட்டர்கள் ஒதுக்கக்கூடாது என எப்போதோ தயாரிப்பாளர் தில்ராஜு போர்க்குடி உயர்த்தியது தற்போது அவருக்கே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குனர் வம்சி இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக தயாராகியுள்ள வாரிசு திரைப்படம் தமிழில் பொங்கல் என்றும் அதே நாளில் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் வாரிசுடு என்ற பெயரில் டப்பிங் செய்தும் வெளியிடப்பட உள்ளது. இப்படத்தை பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜு தயாரித்துள்ளார். வாரிசு படத்துக்கு போட்டியாக அஜித்தின் துணிவு படமும் ரிலீஸ் ஆக உள்ளது. இரண்டு பெரிய நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளதால் யாருக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இரண்டு படங்களுக்குமே சமமான அளவில் தியேட்டர்கள் ஒதுக்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்ததால் தமிழில் பெரிய அளவில் சிக்கல் தீர்ந்தது. தயாரிப்பாளர் தெலுங்கு திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளராக உள்ளதால் இப்படத்தை ஆந்திரா மற்றும் தெலங்கானாவிலும் அதிக அளவில் திரையரங்குகளில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் இதே தில்ராஜு ஒரு காலத்தில் பண்டிகை நாட்களில் தெலுங்கு படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் டப்பிங் படங்களுக்கு அதிக தியேட்டர்களை ஒதுக்கக்கூடாது என்றும் போர்க்கொடி உயர்த்தியிருந்தார். இன்று அவரே வாரிசு படத்துக்கு அதிக தியேட்டர்கள் ஒதுக்க டாலிவுட்டில் லாபி செய்வது சரியல்ல என்றும் தனது வார்த்தைக்கு நேர்மையாக நின்று வருகிற பொங்கலுக்கு வெளியாகும் நேரடி தெலுங்கு திரைப்படங்களுக்கு அதிக தியேட்டர்கள் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்ற அவரது வார்த்தைகளுக்கு நேர்மையாக இருக்கும்படியும் சக தெலுங்கு தயாரிப்பாளர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். சங்கராந்தி பண்டிகை சமயத்தில் தெலுங்கில் முன்னணி நடிகராக இருக்கும் சிரஞ்சீவியின் வால்டர் வீரையா மற்றும் பாலகிருஷ்ணாவின் வீரசிம்ஹாரெட்டி ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன. இதனால் டப்பிங் படமான விஜயின் வாரிசுடு படத்துக்கு தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.